பட்டன அமுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ தேவையான அளவு இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மசாலாலாம் நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற கலந்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றியாச்சு. ஸோ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்துட்டு அதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு அண்ட் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடித்து வரட்டும். ஸோ வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெடித்து வந்துச்சு, மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவில் நண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கிரேவியோடு அது நல்லாவே மிக்ஸ் ஆகிறவரை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். நண்டு வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 மினிட்ஸ் வதக்கினதுனால நம்மளுக்கு மசாலா மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில அதில் தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு.